بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته இன்று நாம் அனைவரும் கனத்த மனதுடன் எமது நிலைமையை இட்டு எல்லா வகையிலும் நாங்கள் எங்களது கவனங்களை எல்லாம் ஒருங்கு சேர்த்து இறைவனரும் மன்றாடி எமது மனநிலையிலே எங்களால் என்ற அடிப்படையிலே எவ்வாறு எமக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழலை, அதாவது COVID-19 பாதிக்கப்பட்ட மக்கள் உலகளாவே இன்று பரவி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே 16 லட்சத்துக்கு அதிகமானவர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எமது நாட்டிலே COVID-19 பாதிக்கப்பட்ட எமது மக்கள், எமது நாட்டு மக்கள் 152 பேர் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே 107 எமது மக்கள் ஜனாசாக்கள் எரியூட்டப்பட்டிருக்கின்றன. இது எமது மார்க்க அனுஷ்டானங்களுக்கு, எமது நம்பிக்கைக்கு ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்ப்பான, ஒரு ஹராமான, தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயம். அன்று March 29 அந்த கால அந்த இரவிலே, நள்ளிரவிலே சகோதரர் ஜமாதீன் என்பவர் நீர்கொழும்பிலே அந்த நேரத்திலே சுகாதார அமைச்சினால், சுகாதார திணைக்களத்தினால் இவ்வாறான COVID-19 பாதிக்கப்பட்ட உடல்களை, இறந்த அந்த உடல்களை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற அடிப்படையிலே உலக சுகாதார அமைப்பின் சிபாரிசின் அடிப்படையில் ஒரு விளக்கமான அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலே எமது சுகாதார அமைச்சு, எமது சுகாதார திணைக்களம் வெளியிட்டிருந்த சுற்று நிரூபணம் இருக்கத்தக்க, கெசட் நோட்டிஃபிகேஷன் அவர்களது வெப்சைட்டிலே இருக்கத்தக்க, அன்று எமது சகோதரர் ஜமாதீன் அவர்கள் இரவோடு இரவாக பலாத்காரமாக குடும்பங்களின் அனுமதியின்றி அவர் எரிக்கப்பட்டார். அந்த கணத்திலிருந்து நான் இந்த விஷயத்தை எல்லோர் மத்தியிலும் உலகளாவ இந்த விஷயத்தை சொல்ல கடமைப்பட்ட என்ற அடிப்படையில் நான் இந்த விஷயத்தில் ஈடுபாட்டோடு இருந்து வந்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதைத் தொடர்ந்து ஃபோபஸ் வீதியைச் சேர்ந்த சகோதரர் யூனுஸ் அவர்கள் April 2 நடந்த விஷயம், அந்த நேரத்திலே நாங்கள் உடனடியாக அரசாங்கத்தினூடாக இவ்வாறான சுற்று நிரூபணம் இருக்கத்தக்க, இவர்கள் இவ்வாறு இருக்கின்றார்களே, எங்களது அடிப்படை உரிமை இலங்கை முஸ்லிம்களுக்கு மீறப்படுகின்றதே என்ற அடிப்படையில் நாங்கள் பிரதமர் அவர்களிடம் அலறி மாளிகைக்கே சென்று அலறினோம், கேட்டோம். அவற்றையெல்லாம் நீங்கள் அரசியல் ரீதியாக அரசியல்மயப்படுத்த வேண்டாம் என்று சொன்னவுடன், பரவாயில்லை, நாங்கள் அரசியல் காரணத்துக்காக வரவில்லை, இது எங்களது மார்க்க அனுஷ்டானம், இந்த விஷயத்திலே எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அநீதிக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும், எமது மக்கள் சார்பாக எங்களது உரிமை சார்பான விஷயத்தை உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களிடம் வந்திருக்கின்றோம். எனவே அந்த விஷயத்திலே நீங்கள் அக்கறை காட்டுங்கள் என்று இதை விஞ்ஞான ரீதியாக உலகளாவ உலக சுகாதார அமைப்பு திட்ட தெளிவாக அறிவுறுத்தல் தந்த நேரத்திலே ஏன் வேண்டுமென்றே இவ்வாறான முறையில் நடக்கின்றது? எனவே நீங்கள் ஒரு நிபுணத்துவ குழு மூலமாகவது இதை ஆராய்ந்து அறிக்கை மூலமாக சரி இதை செய்து தாருங்கள் என்று அன்று April 2 இந்த விஷயத்தை பிரதமர் அவர்கள் முன்னிலையிலே சொன்னோம். அங்கு சுகாதார அமைச்சர் அவர்களும் இருந்தார்கள். ஆனால் இன்று 152 பேரில் 107 பேர் எரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த வாரத்திலே 20 நாள் தான் உள்ள ஒரு பச்சிலம் பாலகன் எரிக்கப்பட்டிருக்கின்றான் பலவந்தமாக.
அவர்களது இளம் அந்த பெற்றோர்கள் கதறுகின்றார்கள். தாய்க்கோ தகப்பனுக்கோ COVID-19 இல்லை, குழந்தைக்கு கோவிட் இருக்கின்றது என்று அவர்கள் அந்த அந்த ஆஸ்பத்திரியால் அவர்கள் அந்த பிள்ளையை பலவந்தமான முறையிலே இவர்கள் மீண்டும் PCR டெஸ்டை தருகின்றோம், நீங்கள் ஆன்டிஜென் டெஸ்டை மாத்திரம் செய்து இன்று பலவந்தமாக எரிக்க பார்க்கின்றீர்கள். இது அநீதி. PCR டெஸ்டை எடுத்து அதை நிரூபணப்படுத்ததற்கு பிறகு நாங்கள் பார்ப்போம், எங்களது பிள்ளையை தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் அவர்கள் அந்த மக்களது அவர்களது சொந்தக்காரர்கள் அந்த பெற்றோர்களது மனது பதற பதற பலவந்தமாக அந்த பொருளை கணத்தையிலே எரித்தார்கள். இன்று இந்த விஷயங்கள் எல்லார் மத்தியிலும் உலகளாவ அறியப்பட்ட ஒரு விடயமாக வந்துவிட்டது. எமது நாட்டிலே உள்ள அத்தனை சமூக மக்களும் இதை பார்த்து ஒரு மிகவும் மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் இந்த நாட்டிலே எமது நாட்டிலே நடக்கின்றது என்பதை வெட்க தலை குனிந்து இன்று எல்லா வகையிலும் அமைதியான அடிப்படையிலே ஜனநாயக ரீதியான அடிப்படையிலே நாங்கள் இந்த விஷயங்களை அதிகாரிகளுக்கு அரசுக்கு அமைச்சுக்கு இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கெல்லாம் எல்லா வகையிலும் நாங்கள் மன்றாடி இந்த விஷயங்களை சொன்னோம். எமது மக்களது அன்றாடம் கேட்கின்ற துஆக்கள் இன்று எல்லா வகையிலும் இதை லேசாக தாந்தருவாயக என்று அல்லாவிடம் கேட்கின்ற இந்த செயல் உலகளாவ இந்த கோவிடினால் பாதிக்கப்படுகின்றவர்கள் எல்லா நாடுகளிலும் அவர்கள் நல்லடக்கம் செய்யவும் அனுமதித்திருக்கின்றார்கள். ஏன் நமது நாட்டில் மாத்திரம் இந்த விஷயம் விஞ்ஞான ரீதியாக எந்தவித பாதகமும் எங்களது மண்ணறையிலே வைக்கின்ற நேரத்திலே தண்ணீரில் இந்த கிருமிகள் தொற்றப்படும் என்ற விஷயங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக விளக்கமாக அறிவிக்கப்பட்ட பொழுதிலும் நாங்கள் இதற்காக அடிப்படை உரிமை மீறல் என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்துக்கு கூட சென்று எங்களது சட்ட வல்லுநர்கள் எல்லாம் இந்த விஷயங்களை அந்த சட்டமா அரசர்கள் முன்னிலையிலே மன்றாடிய பொழுதும் இன்று அவர்கள் அவற்றையெல்லாம் நிராகரித்து ஒவ்வொரு ஒரு எந்த எங்களது அடிப்படை உரிமை மீறப்படுகின்ற இலங்கைகள் நாங்கள் இலங்கையர்கள் இலங்கை முஸ்லிம்கள் அனைத்து இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களது மத அனுஷ்டானங்களும் சுதந்திரமாக அந்தந்த மக்கள் அனுபவிக்க வேண்டும் அனுஷ்டிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒட்டு மொத்தமாக எங்களது அரசியல் அமைப்பில் இருக்கின்ற ஒரு விஷயம் மீறப்பட்டிருக்கின்றது. எனவே இதை உணர்ந்து கொண்ட இப்போது எல்லா மக்களும் இங்கு முஸ்லிம்களது சடலங்கள் இன்று கிறிஸ்தவர்களது சடலங்கள் அவர்கள் கூட இன்று ஒன்றிணைந்து இதற்காக போல் எங்களுக்காக எங்களுடன் சேர்ந்து வந்துகின்றார்கள். பௌத்த மக்கள் இவ்வாறு இந்து மக்கள் எல்லோரும் இன்று எங்களுடன் சேர்ந்து இன்று எந்த இடத்திலே எமது மக்கள் எரிக்கப்பட்டார்களோ கணத்தையிலே அன்று என்னுடன் சேர்ந்து நாங்கள் எங்களது சகோதரர்களெல்லாம் நாங்கள் எப்போதெல்லாம் இந்த சமூக வலயங்கள் ஊடாக அது ட்வீட் பண்ணாலும் சரி அல்லது எல்லா வகையிலும் செல்கின்ற நேரத்திலே அவ்வாறு எல்லோரும் இதற்காக எங்களுடன் சேர்ந்து செய்கின்ற ஒரு ஒரு மாபெரும் ஒரு குழாம் ஒன்று இன்று எங்களுடன் இன மத பேதமற்ற முறையில் இன்று இணைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அது எண்ணத்தில் எங்களது எண்ணத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு அமைதியான முறையிலே இதை நாங்கள் ஒரு சைலண்ட் ப்ரொட்டஸ்ட் என்ற அடிப்படையில் அந்த கணத்தை கீழே எங்கள் எரியூட்டப்படுகின்ற அந்த வளாகத்தின் அந்த மயானத்தின் கதவுகளிலே எங்களது வெள்ளை துணியை நாங்கள் கட்டி இன்று அது கூட இன்று பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான எல்லா இன மத மக்களும் இன்று அதன் மூலமாக உலக அவதானத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை
இன்று எமது நாடு ரீதியாகவும் மட்டுமல்ல, இங்கிலாந்திலே கூட எமது சகோதரர்கள் இது சம்பந்தமாக இன்று இந்த பிரச்சனைகளை இலங்கையிலே நடக்கின்ற எமது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைக்காக குரல் கொடுக்கின்ற அடிப்படையில் இன்று ஹவுஸ் ஆஃப் காமன் கூட, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கூட பல எம்பிமார்கள் பேசுகின்ற ஒரு நிலைமை, உலக சமாதான இயக்கங்கள், ஐக்கிய நாடுகள் சபை, உலக சமாதான அம்னஸ்டி இன்டர்நேஷனல், உலகளாவை இருக்கின்ற முஸ்லீம் நாடுகளின் ஒன்றியம், இவ்வாறு எல்லா மக்களும் இன்றே இலங்கையில் நடக்கின்ற விஷயத்திலே கரிசனை கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டின் இங்கிருக்கின்ற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அனைவரும் உட்பட, எனவே இவ்வாறான பல விதமான அனுதாபங்கள் எங்களது மக்கள் மத்தியிலே இன்று வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையில் இன்று எங்களது பிரார்த்தனைகள் மூலமாக எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு பின்னால் ஒரு முடிவு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள், எந்த அடிப்படையிலாவது நீங்கள் செய்து தாருங்க, எங்களுக்கு நாங்கள் எதையும் கேட்கவில்லை, எங்களுக்கு நல்லடக்கம் செய்வதற்காக உங்களது சுகாதார அடிப்படையிலே எவ்வாறு இது செய்யப்பட்டு இதை இந்த தொற்று நோய் எந்த வகையிலும் பரவாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த கபூர் மண்ணறையை கொங்கிரீட்டாவது செய்வதற்கு கூட சரி தார் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கொண்டு வந்ததை இன்று ஓரளவு செய்து தரக்கூடோ வருகின்றோம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையையும் நாங்கள் பார்க்கின்றோம், அல்ஹம்துலில்லா. ஆனால் இந்த விஷயங்கள் சட்ட ரீதியாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஒட்டு மொத்தமாக இந்த விஷயங்களை நாங்கள் இவ்வளவு அமைதியான முறையிலே இறை பக்தியுடன் இன்று எல்லா விஷயங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமோ, இந்த விஷயங்களை மிகவும் அவதானமான முறையிலே நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் எங்களுக்கு பல பிரச்சனைகளை கடந்த காலத்திலே பார்த்தோம். பிரச்சனைக்கு பின்னால் ஒரு பிரச்சனை, 2014 ஒவ்வொரு கோணத்திலும் ஒவ்வொரு வித்தியாசமான பிரச்சனைகள், பொய்யான வதந்திகளை வைத்து பல பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை அமர இன்னும் ஒரு பிரச்சனை திடீரென்று வரும், இன்னும் ஒரு பிரச்சனையை நாங்கள் தீர்க்கின்ற நேரத்திலே இன்னொரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை, இவை அனைத்தும் இன்று பரவலாக உணர்ந்து இதெல்லாம் பொய்யான முறையிலே உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் என்ற உணர்வு இன்று எல்லா சமூக மக்கள் மத்தியிலும், பெரும்பான்மை சமூக மக்கள் மத்தியிலும் இன்று உணரக்கூடிய வண்ணம் இன்று வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலையை நாங்கள் அமைதி காத்து ஜனநாயக முறையிலே எங்களது கருத்துக்களை சொல்லி, அது அரசியல் ரீதியாக நாங்கள் எங்களுக்கு ஆதாயம் தேடுவதற்காக அல்ல, மனிதாபிமான அடிப்படையிலே எல்லோருக்கும், யார் யாருக்கெல்லாம் எப்போதெல்லாம் பிரச்சனை வருகின்றதோ அப்போதெல்லாம் நாங்களும் குரல் கொடுத்தவர்கள் மனிதாபிமான அடிப்படையில், அதுபோன்று மற்றவர்களெல்லாம் இன்று இந்த விஷயத்திலே அக்கறை காண்கின்றார்கள், எங்களை மனிதாபிமானத்துடன் நோக்குகின்றார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த நிலைமைகளுக்கு வெகு விரைவிலே ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் இன்று பார்க்கின்றோம். எங்களது பிரார்த்தனைகள் கல்லையும் கரைத்து விடும் என்ற ஒரு மனநிலையில் நான் அன்று கூட மக்கள் மத்தியிலே சொன்னேன். எனவே இன்று அமைதியான முறையிலே எங்களது கபர்களை மறுக்கின்றவர்களுக்கு அடையாளமாக இன்று எங்களது கஃபன் புடவையின் ஒரு பகுதியை நாங்கள் எங்களது தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதரர்கள், தலைவர்கள், உலமாக்கள், இன்று இளைஞர்கள் மற்றும் ஏனைய சமூகத்தினரெல்லாம் இன்று சேர்ந்து அதற்கு ஒரு அடையாளமாக இதை எதிர்த்து அமைதியான முறையில் காட்டிய விஷயங்களெல்லாம் கவனத்துக்கு கவன ஈர்ப்பாக மற்றவர்களுக்கு அதற்கான முறையிலே இன்று பல வகையிலே எல்லோரும் எங்கள் சார்பாக எங்களுக்கு ஆதரவாக ஒரு ஆறுதல் அளிக்கின்ற பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை எல்லா வகையிலும் சட்ட ரீதியாக எங்களுக்கு தருகின்ற வரையும் நாங்கள் அமைதி காப்போம். ஏனென்றால் ஒரு பிரச்சனையை முடிய இன்னும் ஒரு பிரச்சனை எவ்வாறு வரும் என்று சொல்ல முடியாது. எனவே இதை தீர்ப்பதற்காக சில நேரங்களில் சிலர்
இது எல்லோரும் சேர்ந்து கேட்ட துஆக்கள் அடிப்படையில் அமைய வேண்டும். நாங்கள் எங்களது துஆக்களை இறைவனிடம் மன்றாடி கேட்கின்ற நேரத்திலே நாங்கள் இதுக்கு விளம்பரம் தேவையில்லை, மக்களுக்கு அறிவிப்பதற்காக நாங்கள் இந்த சமூக வலயங்களூடாக எங்களது கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அவ்வப்போது. எனவே அந்த அடிப்படையிலே இதை குறிப்பாக சொல்லப்போனால் ஆரம்பத்திலே 7 மையத்துக்கள் இருந்தது. ஆனால் கடந்த மாத அக்டோபர் மாதம் 22 தேதி உங்களுக்கு தெரியும் அன்றுதான் 20 சரத்து அன்று நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பின்னால் 100 அதிகமான சடலங்கள் எரிக்கப்பட்டுவிட்டன. இன்று இப்போது கூட எரிக்கப்படாமல் 11 சடலங்கள் மையத்துக்கள் இன்று அந்த மோச்சரியிலே இருக்கின்றது. குடும்பங்கள் போய் எங்களுக்கு ஏலாது, இதுதான் எங்களது மையத்து, இப்போதே தாருங்கள் அப்படி என்றால் அடக்குவோம் என்று சொல்கின்றார்கள். அதை மறத்து கொண்டு இரவிக்கு எத்தனை பேரை அவர்கள் எரிக்கப் போகின்றார்களோ தெரியவில்லை. எனவே இது ஒட்டு மொத்தமாக சட்ட ரீதியாக அவர்கள் அமுல் நடத்தும் வரையும் அமைதி காத்து துஆக்களில் ஈடுபடுவோம். எங்களது அமைதியான முறையிலே நாங்கள் காட்டுகின்ற இந்த அறிவுறுத்தல்களை தொடர்வோம். எனவே அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களது மக்கள் எவ்வளவு அமைதி காட்டினார்களோ, எவ்வளவு நிதானத்துடன் இந்த விஷயங்களிலே எங்களது மனங்கள் அல எங்களது மக்கள் பதற பதற இருக்க எவ்வளவு சபூராக இருந்து எவ்வளவு அமைதியாக இருந்து பொறுமை காத்து நிதானத்துடன் நாங்கள் இருந்தோமோ அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த விஷயத்தை முகம் கொடுப்போம். எனவே இந்த அடிப்படையிலே நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் யாரையும் குறை கூற வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்னும் பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு நாங்கள் மிகவும் நிதான புத்தியுடன் நாங்கள் நீண்ட காலத்துக்கு மக்கள் அனைவரிடம் சமாதான சகவாழ்வு வாழ்வதற்காக, ஏனென்றால் நாங்கள் சமாதான சகவாழ்வு இலங்கையிலே வாழ்ந்தவர்கள், நாங்கள் எந்த பிரச்சனைகளையும் உருவாக்கியவர்கள் அல்ல, யாருக்கும் சங்கடமாக இருப்பவர்கள் அல்ல, சமாதான சகவாழ்வுக்காக நாட்டின் ஒற்றுமைக்காக தியாகங்கள் செய்தவர்கள், இந்த நாட்டின் ஒருமை பாதுகாப்பதற்காக, நாட்டின் உரிமையங்கள் பாதுகாப்பதற்காக, நாட்டின் கலாச்சாரங்கள் அனைத்திலும் கலை கலாச்சாரங்கள் உரிமையங்கள் அனைத்திலும் நாங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து வாழ்ந்தவர்கள், எங்களது மத அனுஷ்டானங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் தொடர்ந்தும் எவ்வாறு தலை நிமிர்ந்து கௌரவமாக நாங்களும் இலங்கையர்கள் தான் என்று நாங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் எமது எதிர்கால சமுதாயத்துக்கு நாகரிகமான முறையில் நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாறாக எங்களது சுய அரசியல் தேவைகளுக்காகவோ ஏனைய தேவைகளுக்காகவோ எதிர்காலத்தில் வருகின்ற எமது சமூகத்தினர் இளைஞர் சமுதாயத்துக்கு நல்லதொரு ஒரு ஒரு நாகரிகமான ஒரு வழிமுறையைத்தான் நாங்கள் காட்ட வேண்டுமே தவிர, மற்றவர்கள் இன்று எங்களை பார்த்து அவமானப்படுத்தக்கூடிய அவமான சின்னங்களாக வராமல் இன்று அவர்களே எங்களுக்கு செய்த அநீதியை விட்டு அவர்கள் அவமான சின்னமாக அந்த மக்கள் அவர்களது தலைவர்களை பார்க்கின்ற நேரத்திலே நாங்களும் எங்களது தலைவர்களும் எங்களது மத தலைவர்களும் பெரியோர்களும் இளைஞர்களும் அனைவரும் எல்லா வகையிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதாரண புருஷர்களாக இருந்து இந்த ரீதியாக முகம் கொடுப்போம் என்று அன்பாய் வினயமாய் கேட்டு உங்கள் அனைவருக்கும் அமைதி காருங்கள் என மீண்டும் நிதானம் தொடர்ந்து எங்களது துஆக்களில் ஈடுபாடுங்கள் என அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வசலாம்.